அது 1947. ரெண்டாம் உலக போர் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா அண்ட் சோவியத் யூனியனுக்கு இடையில இருந்த பகைமை அதிகரிச்சுட்டு தான் இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் வல்லரசு நாடாம உருமாறுச்சு. பட் இந்த கண்ட்ரிஸோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்க்கு இடையில அதிகப்படியான கிளாஷஸ் இருந்துச்சு. இப்படி ரெண்டு நாட்டுக்கும் இடைப்பட்ட போட்டி கோல்டு வார் ஏற்பட காரணமா இருந்துச்சு. ரெண்டு நாடுகளும் அவங்களோட நியூக்ளியர் பவரை டெவலப் பண்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெலிவர் பண்றதுக்காக ரெண்டு கண்ட்ரிஸும் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள் மூலமா ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் மூலமா அட்டாக் பண்ண முடியும். ஸோ அமெரிக்கா டு சோவியத் ஆர் சோவியத் டு அமெரிக்கா அப்படின்னு ஏவுகணைகள் மூலியமா தாக்குதல் நடத்த ரெண்டு நாடுகளும் தீவிரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்காக விண்வெளியில் ராக்கெட்டை லான்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்பேஸுக்கு ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டா எதிரி நாடுகளை அட்டாக் பண்ணுறது ரொம்பவே சுலபமாயிரும். இதனால தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில யார் முதல்ல விண்வெளிக்கு போகிறது அப்படிங்கிற ஸ்பேஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி 1995 விண்வெளிக்கு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண போகிறதா அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே சோவியத் யூனியனும் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்த 2 வருஷத்தில் சோவியத் யூனியன் இந்த ரேஸில் அமெரிக்காவை பீட் பண்ணாங்க. எஸ், 1997 அக்டோபரில் ஸ்பட்னிக் அப்படிங்கிற லான்ச் பண்ணாங்க. இதை தான் உலகத்திலே விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் சேட்டலைட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த மந்த்லேயே இன்னொரு சேட்டலைட்டும் லான்ச் பண்ணாங்க. தட் வாஸ் ஸ்பட்னிக் 2. பட் இந்த வாட்டி அவங்க லான்ச் பண்ணது வெறும் சேட்டலைட் மட்டும் இல்லை, ஒரு லிவிங் கிரியேச்சரையும் லான்ச் பண்ணாங்க. எஸ், தட் வாஸ் அ டாக், ஒரு நாய்க்குட்டியை அதோட அனுப்புனாங்க. அதோட பேர் லைகா. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் 1998 அவங்களோட முதல் சேட்டலைட்டை Explorer 1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. இப்படி ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் காம்படிஷன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அதோட சேர்ந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியும் அசுர வேகத்தில் முன்னிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இஸ்ரோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு. ஆரம்பத்தில் இந்த ரெண்டு நாடு உதவியோட ஸ்பேஸ் கிராஃப்டை ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணிட்டு இருந்த இந்தியா இப்போ இண்டிவிஜுவலாக அடுத்தடுத்து எப்படி இவ்வளோ சாதனைகள் இன்னை வரலும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம். ஏன் பல விஷயங்களில் இஸ்ரோ நாசாவையே பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரோவுடைய வளர்ச்சி எந்த லெவலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இஸ்ரோ தன்னோட சாதனையால பல நாடுகள் மூக்கு மேலே விரல வைக்க வச்சிருக்கு. இதெல்லாம் இஸ்ரோவால எப்படி பண்ண முடிஞ்சது? இவ்வளோ பண்ண இஸ்ரோவால நாசாவை பீட் பண்ண முடியுமா? இது பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரோ. இந்த மீன்வைல் இந்தியாவில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட் இந்த நாடுகளோட ஸ்பேஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை பார்த்து அதிக அளவில் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிறாரு. பிகாஸ் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்துகோலாக இருக்குது அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இதுக்காக அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்துட்டு இந்தியாவிலையும் தனியாக ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜி இவ்வளோ வளர்ச்சி அடைகிறதுக்கான காரணம் தொடக்கமும் இவர் தான். நம்ம எல்லோரும் மார்புதட்டி பெருமைப்பட வேண்டிய ஒருவர், இஸ்ரோவுக்கு பிறப்பு கொடுத்த ஒருவர், எஸ் அவர் தான் ஃபாதர் ஆஃப் இஸ்ரோ, டாக்டர் விக்ரம் சாராபாய். 1962 இவர் நினச்ச மாதிரியே இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக நேஷனல் கமிட்டி ஒன்றை உருவாக்குனார். அதில் ஒரு உறுப்பினர் தான் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த கமிட்டிக்கு ஆரம்பத்தில் இருந்த பேர் இன்கோஸ்பார். இதை பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே கொண்டு வந்தார். அப்போ இஸ்ரோவோட சேர்மனாக இருந்தவர் டாக்டர் விக்ரம் சாராபாய். ஆரம்பத்தில் இன்கோஸ்பாரில் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ரிசோர்ஸோ அவங்கள்ட்ட இல்லை. இப்போ இருக்க நம்ம இஸ்ரோவோடைய உயரம் எந்த படியிலிருந்து ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம இஸ்ரோ ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கு. இன்கோஸ்பார் செட் பண்ண ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ரூம் எங்கே தெரியுமா? குலௌரி ஜடப்பானி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சில் தான் ஆரியபட்டா சேட்டலைட்டோட கண்ட்ரோல் ரூமை செட் பண்ணாங்க. ராக்கெட் பார்ட்ஸை கொண்டு வர்றதுக்காக அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கல் என்ன தெரியுமா? மாட்டு வண்டி. அண்ட் முதல்ல விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட சேட்டலைட் ஆரியபட்டாக்காக டேட்டா ரிசீவிங் சென்டர் செட் பண்ணது பெங்களூரில் இருந்த ஒரு டாய்லெட்டை தான் கன்வெர்ட் பண்ணி தான் இதை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் சரியாக கிடைக்காம
கிடைக்காம இருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸை யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி போயிட்டே இருந்திருக்காங்க. இன்கோஸ்பார் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரே வருஷத்துலேயே வந்து, அதாவது 1963 நவம்பரில் இந்தியா தன்னோட முதல் ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. எஸ் இட் வாஸ் அ சவுண்டிங் ராக்கெட். இந்த ராக்கெட்டை எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணாங்க. பட் இந்த லான்ச்சிங்கில் நாசாவோட ஹெல்ப்பும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு யாரோட உதவியும் இல்லாமல் இன்கோஸ்பார் தன்னிச்சையாக செகண்ட் சவுண்டிங் ராக்கெட்ஸை டிசைன் பண்ணாங்க. அந்த ராக்கெட் தான் ரோஹினி 75. 1967 நவம்பர் 20 ரோஹினி 75 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்தியாவோட எய்ம் இன்னும் பெருசாச்சு. நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த கமிட்டியை ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக டெவலப் பண்ணி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண பிளான் பண்ணாங்க. அதுக்கான ஒர்க்கையும் உடனடியாக ஆரம்பித்தாங்க அதே வருஷத்தில். 7 அப்புறமா 1969 ஆகஸ்ட் 15 இந்தியாவோட 22 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இன்கோஸ்பார் என்ற பெயரை வந்துட்டு இஸ்ரோ அப்படின்னு மாற்றினாங்க. இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாரும் நினச்ச மாதிரியே வந்துட்டு ஃபைனலாக இன்கோஸ்பார் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக உருவாச்சு. அப்பையும் இஸ்ரோவோட சேர்மனாக இருந்தது டாக்டர் விக்ரம் சாராபாய் தான். அவரோட கைடன்ஸில் ஒர்க் பண்ண எல்லா இஸ்ரோ சயின்டிஸ்ட்டும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. 1975 ஏப்ரல் 19 இந்தியா தன்னோட முதல் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை சோவியத் யூனியனோட இன்டர் காஸ்மோசின் உதவியோட லான்ச் பண்ணாங்க. இந்த சேட்டலைட்டுக்கு தான் 5th century ஃபேமஸ் இந்தியன் அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமெட்டிஷியனான ஆரியபட்டாவோடைய பெயரை வச்சாங்க. ஆரியபட்டாவை லான்ச் பண்ணி பல ரிசர்ச் பண்ணாங்க. கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட் வாஸ் லான்ச்ட் இன்டு ஸ்பேஸ். தி சேட்டலைட் நேம் வாஸ் கிவன் ஆஃப்டர் ஆரியபட் ஹூ வாஸ் எ ஃபேமஸ் இந்தியன் அஸ்ட்ரானமர் மேத்தமெட்டிஷியன் இன் தி 5th century. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் சாராபாயினால் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. 1971 கார்டியாக் அரெஸ்ட்னால டாக்டர் சாராபாயோடைய உயிர் அவர் உடலை விட்டு பிரியுது. இவருக்கு அப்புறம் இஸ்ரோடைய சேர்மனாக மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் சதீஷ் தவன் அவரை அப்பாயின்ட் பண்ணாங்க. சேட்டலைட்டோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஜியாகிரபிக்காக பாஸ்கரா சேட்டலைட்டை டிசைன் பண்ணி அதே மாதிரி சோவியத் யூனியனோட உதவியோட 1979 June 7 ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறாங்க. சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கான லான்ச் வெஹிக்கலை இந்தியா அப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கலில் தான் சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1980 இந்தியா தன்னோட 2nd ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ரோஹினி 2 வந்துட்டு டிசைன் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி எந்த நாட்டோட உதவியும் இல்லாமல் லான்ச் வெஹிக்கிளையும் வந்துட்டு இந்தியாலேயே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த லான்ச் வெஹிக்கிளோட பேர் தான் SLV-3. ஸோ இந்த வாட்டி ரோஹினி 2 SLV-3 மூலியமாக வந்துட்டு விண்வெளியில் சீறி பாஞ்சிட்டு வெற்றிகரமாக வந்துட்டு இதை லான்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இஸ்ரோ பல சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ASLV, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV, ஜியோசின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் GSLV அப்படின்னு வரிசையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. 1983 இஸ்ரோ நாசா கிட்ட எகெயின் ஹெல்ப் கேட்குறாங்க. பட் இந்த வாட்டி இந்தியாவோடைய நோக்கம் ஸ்பேஸ் ரிசர்ச் கிடையாது. அவங்களோட அச்சீவ் பண்ண அவங்க நினச்சது வந்துட்டு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஆல்சோ வெதர் ஃபோர்காஸ்டிங், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கான முன்னாடி கூட்டியே இந்த சேட்டலைட் சிக்னலை பாஸ் பண்ணிடும். இப்போ நியூஸ்லலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு போக சொல்லி வார்னிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேரழிவுகள் பல இருக்குது. இது முன்னெச்சரிக்கையாக வந்துட்டு இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துரும். இதுக்காக லான்ச் செய்யப்பட்ட சேட்டலைட் தான் இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், இன்சாட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. பேசிக்லி இது ஒரு சீரீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ். இந்த சேட்டலைட் எர்த்தோட ஆர்பிட்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சண்டை போட்டு தனித்தனியா ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியா தனக்கு தேவையான நேரத்தில் ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருந்தும் தேவையான உதவியை வாங்கிட்டு ஸ்பேஸ் ரிசர்ச்ல புயல் வேதத்தில் முன்னேறிட்டு வந்திருக்காங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு ப்ராபர்ப் இருக்கு. இந்தியா இத்தத்துவத்துக்கு ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்தவரைக்கும். 1984 ஏப்ரலில் இன்னொரு ரெக்கார்டும் பிரேக் பண்ணப்படுது. ஒரு இந்தியன் சிட்டிசன் முதல் முறையாக ஸ்பேஸுக்கு போனாங்க. அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய முன்னாள் பைலட் மிஸ்டர் ராகேஷ் சர்மா. பட் அவர் போனது சோவியத் யூனியனால் லான்ச் பண்ணப்பட்ட சோயிஸ் 11 ராக்கெட்டில். ஸ்பேஸில் மொத்தம் 8 இருந்திருக்காரு. என்ன தான் வேறு நாடு லான்ச் பண்ணியிருந்தாலும் ஸ்பேஸுக்கு போனது ஒரு இந்தியன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பெருமிதம். இதுக்கடுத்த 2 இஸ்ரோவோட வளர்ச்சி மின்னல் வேதத்தில் இருந்திருக்கு. 2008 October 22 சந்திராயன் 1 மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. இதுதான் 3 லான்ச் பண்ணப்பட்ட முதல் சேட்டலைட். 2 minutes 3 2 1 0 plus 1 plus 2 plus 3 plus 4 plus 5 seconds. அடுத்தது 2013 November 5 லான்ச் பண்ண ஆர்பிட்டர் மார்ஸ் மிஷன் இஸ்ரோவோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா நாடுகள்லையும் மூக்கு மேல விரல வைக்க வச்ச ஒரு மிஷன். 3 2 1 0 plus 1 2 0 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
எஸ், மார்ஸ் ஆர்பிட்டில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு முத முறையாக என்டர் ஆன கண்ட்ரி நம்ம இந்தியா தான். அப்படி விண்ணுக்கு ஏற்பட்ட செயற்கைக்கோள் தான் நம்ம மங்கள்யான். இதுக்கு அப்புறம் உலகத்திலேயே இருக்கிற டாப் மோஸ்ட் ஏஜென்சியில் ஒன்றா நம்ம இஸ்ரோ ஸ்பேஸ் ஏஜென்சி உருமாறுது. இந்திய விண்வெளி வல்லரசாக அறிவிக்கப்பட்டுச்சு. மார்ஸ் ஆர்பிட்டுக்கு போன 4வது கண்ட்ரி நம்ம இந்தியா தான். அண்ட் இந்தியா இதை சாதிச்சது ஜஸ்ட் $74 million. என்னடா இவன் எதையோ வந்துட்டு ஜஸ்ட் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? அப்படின்னா பார்த்துக்கோங்க, வேறு கண்ட்ரீஸில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. 2015 மார்ஸில் சர்வைவ் பண்ணுறதுல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பற்றி தி மார்ஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவி படமாக எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கான பட்ஜெட் இந்தியா மிஷனுக்கு எடுத்துக்கிட்டதை விட மிக அதிகம். $108 million படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2019 மிஷன் மங்கள்யான் அப்படின்ற ஒரு மூவி எடுத்தாங்க நம்ம பாலிவுட்டில். அதில் மார்ஸ் மிஷனுக்காக இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸை பற்றியும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பற்றியும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த மூவியோட பட்ஜெட் 500 crore. இஸ்ரோ இந்த மிஷனுக்காக எடுத்துக்கிட்ட பட்ஜெட் வெறும் 450 crore. கேட்குறப்பவே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கலை. எப்படி வந்துட்டு இந்தியாவில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு. இது நம்மளோட சந்தேகம் மட்டும் இல்லை, பல நாடுகளோட சந்தேகம் தான். பட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இஸ்ரோவோட இந்த அச்சீவ்மெண்ட்ஸை நாசா கூட கம்பேர் பண்ண முடியுமா, நாசாவோட இந்தியாவால் போட்டி போட முடியுமா அப்படின்ட்டு. பட் நாசா உருவானது இஸ்ரோவுக்கு ஜஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான், 1958. அப்போ இருந்து நாசா 1000 அன்மேன்ட் மிஷன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விண்வெளிக்கு 245 தடவை டிராவல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி 1969 நிலவில் முதல் முறையாக கால் தடம் பதிச்ச சாதனையும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த அப்போலோ 11 மிஷனை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுங்க. 1969 July 16 அப்போலோ 11 மிஷன் மூலியமாக நிலவில் முதன் முதலாக காலடி எடுத்து வச்சது நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்றைக்கு வரலும் நிலவுக்கு மனிதர்கள் போன ஒரே நாடு அமெரிக்கா தான். இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய கெப்ளர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இது 1000 எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. 2015 அமெரிக்கா மார்ஸ் சர்ஃபேஸில் கியூரியாசிட்டி ரோவரை வந்துட்டு லேண்ட் பண்ணாங்க. இது மூலிமா மார்ஸில் வாட்டர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ ரீசண்டாக 2021 December 25 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை நாசா லான்ச் பண்ணாங்க. இது ஸ்பேஸில் எவ்வளோ தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை ரொம்பவே ப்ரிசைஸாக கேப்சர் பண்ணும். நாசா எப்படி மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சியோக்கு எல்லாம் தாண்டி இப்படி முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணலாம். ஃபஸ்ட் ரீசன் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, சோவியத் யூனியன் கூட இருந்த ஸ்பேஸ் ரேஸில் வின் பண்ணுறதுக்காக 1958 உருவாக்கப்பட்டது தான் நாசா. Today a new moon is in the sky, a 23-inch metal sphere placed in orbit by a Russian rocket. அமெரிக்காக்கு முன்னாடியே சோவியத் யூனியன் ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சதுமே அமெரிக்கா உடனடியாக சிவிலியன் கெப்பாசிட்டியில் ஓனாக ஸ்பேஸ் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி சோவியத் யூனியனுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணாங்க. இப்படி இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருந்த கடுமையான போட்டியால் தான் இன்றைக்கி இவ்வளோ இன்னோவேஷன்ஸும் டெவலப்மெண்ட்டும் ஏற்பட காரணம்னு சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் நாசாவோட கோல்ஸ். அவங்களோட பிரைமரி கோல்ஸாக இருக்கிறது சயின்டிஸ்டோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் ஸ்பேஸில் அதிக நாட்கள் தங்கி ரிசர்ச் பண்ணுறதுக்கான ரூட் டைப். இப்போ இந்த கோல்ஸை நம்ம இஸ்ரோவோட கோல்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங், இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் மற்ற நாடுகளோட போட்டி போடுறதுக்காக இல்லை, இந்தியாவோட ஒரே குறிக்கோள் டெவலப்மெண்ட். நம்ம நாட்டோட சோசியோ எக்கனாமிக் பெனிஃபிட்காக ஸ்பேஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது தான் இஸ்ரோவோட ஒரே எய்ம். ரெண்டு நாட்டோட எய்முக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நாசா எப்பையும் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதா தான் அதிக அளவு வந்துட்டு ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. நாசா செஞ்ச அப்போலோ 11 மிஷனுக்காக முக்கிய காரணம் சோவியத் யூனியனை இந்த ரேஸில் பின்னுக்கு தள்ளணுன்றது தான். அமெரிக்கா தன்னோட நாடு தான் வந்துட்டு நிலவுக்கு போன முதல் நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இவங்களுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்த ஸ்பேஸ் ரேஸ்னால தன்னோட நாட்டை மிகப்பெரிய வல்லரசு நாடாக காட்டிக்க விரும்பினாங்க. பட் அந்த அதர் ஹேண்ட், இஸ்ரோ நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங், சேட்டலைட் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி விஷயங்களில் யூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இஸ்ரோவோட அடுத்தடுத்த மிஷன்ஸ், அதாவது சந்திராயன், மங்கள்யான், இதோட எய்ம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் கேட்டகரியில் தான் வரும். அதாவது இன்னோவேஷன் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். அட் த பிகினிங் இஸ்ரோ இதில் அவ்வளோ கவனம் செலுத்தலை. பட் அட் லேட்டர் பாயிண்ட் இப்போ இருக்கிற ரிசர்ச் எல்லாமே மோஸ்ட்லி இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ மூணாவதாக இருக்கிற ரீசன் என்னன்னு பார்க்கலாம். இந்த காரணம் தான் இந்தியாவை மற்ற நாடுகளும் உயர்ந்து பார்க்கறதுக்கான ஒரு ரீசன், அதுதான் பட்ஜெட். நாசாவோட ஆனுவல் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தா $24 billion. பட் இந்தியாவோட பட்ஜெட் ஜஸ்ட் $1.7 billion தான். கிட்டத்தட்ட இஸ்ரோவோட பட்ஜெட்டில் 20 times அதிகமாக நாசாவோட பட்ஜெட் இருக்குது. அப்படி இந்த ரெண்டு நாடும் அவங்க பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நாசா அதிக அளவு பணத்தை எக்ஸ்பிரிமெண்டல் மிஷன்ஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ஸில் சென்ட் பண்ண ரோவர், அப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் மூனில் சென்ட் பண்ண சேட்டலைட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் லான்ச் பண்ணுறதுல அதிக அளவில் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. வேறஸ் நம்ம இஸ்ரோ செலவு பண்ணது ஸ்பேஸ் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறதுலையும், ஸ்பேஸ் வெஹிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், கிரவுண்ட் ஸ்டேஷன் செட்டப், அப்புறம் வந்துட்டு ரொம்பவே தேவையான ஸ்பேஸ் மிஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நாசாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ்ரோவோட பெட்டராகவே இருக்குது. பட் சில விஷயங்களை வந்துட்டு இஸ்ரோ நாசாவையும் ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் எஃபிஷியன்சி, ரெண்டாவது ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், மூணாவது காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 2005 நாசா $550 மில்லியன் ஒரு சோலார் மிஷனை அச்சீவ் பண்ணாங்க. அதே சேம் சோலார் மிஷனை அதித்யா L1 2023 September 2 இஸ்ரோ ஜஸ்ட் $55 மில்லியன் வந்துட்டு வெற்றிகரமாக லான்ச் பண்ணி முடித்தாங்க. இப்படி நாசா ஸ்பெண்ட் பண்ணதில் ஜஸ்ட் 10% மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நாசா ரெண்டு மிஷன்ஸை வந்துட்டு பிளான் பண்ணாங்க. ஒன்று வெரிட்டாஸ் மிஷன், இது வீனஸோட சர்ஃபேஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக 2028 லான்ச் பண்ண போகிறதாகவும், இன்னொன்று டாவின்சி மிஷன், இது வீனஸ் கிட்ட இருக்கிற மற்ற பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், முக்கியமாக வீனஸில் மனுஷங்களால் வாழ முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் 2029 லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு மிஷனுக்கும் சேர்த்து நாசா எஸ்டிமேட் பண்ண காஸ்ட் $1 பில்லியன். வேற இஸ்ரோ 2025, அதாவது நாசாக்கு முன்னாடியே வீனஸ்க்கு போகிறதுக்காக சுக்ரயான் 1 மிஷனை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இஸ்ரோ ஒதுக்கின அமௌண்ட் $62 to $125 million தான். அகெயின் 1/10 ஆஃப் த காஸ்ட். இதுக்கப்புறம் இஸ்ரோ 2023 August 23 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மிஷன்ஸ் Chandrayaan-3, வெற்றிகரமாக நிலாவோட தென் துருவத்தில் ரோவரை லேண்ட் பண்ண ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்ம இந்தியா தான். அடுத்ததாக இஸ்ரோ இந்த வருஷத்தில் 2024 July ககன்யான் லான்ச்சை பண்ண போகுது. இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். 4 முன்னாடி தான் ஸ்பேஸுக்கு போக போகிற இந்த 4 இந்தியன் ஆஸ்ட்ரோனாட்ஸையும் நம்ம PM நரேந்திர மோடி தலைமையில் அறிவிச்சாங்க. Aspirations को space में ले जाने वाली 4 शक्तियां ग्रुप कैप्टन प्रशांत बालकृष्ण नायर, अजीत कृष्णन, अंगद प्रताप एंड विंग कमांडर शुभांशु शुक्ला. இதில் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் நம்ம சென்னையை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்தில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் 7 வர எர்த் ஆர்பிட்டில் இருக்கும். இந்த மிஷனுக்கு அலோகேட் பண்ண அமௌண்ட் இந்திய மதிப்பில் 9,000 crore. இந்த மிஷனுக்காக ஆல்மோஸ்ட் எல்லா காம்பனன்ஸையும் இந்தியாவில் தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் லான்ச் வெஹிக்கல், ஸ்பேஸ் கிராஃப்ட், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் அப்படின்னு எல்லாமே இந்தியன் ஆர்கனைசேஷன் தான் டெவலப் பண்ணியிருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம், அஸ்ட்ரானாட்ஸ்க்கு ஸ்பேஸ் சூட் அண்ட் 4 ட்ரைனிங் கொடுத்தது ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி ராஸ்காஸ்மோஸ். இந்தியா இந்த மிஷனில் சக்ஸஸ் ஆனால் ஓன் கெப்பாசிட்டியில் எர்த்தோட ஆர்பிட்டில் ஹியூமன்ஸை சென்ட் பண்ண 4 கண்ட்ரி நம்ம இந்தியா தான் அப்படிங்கிற பேரை நம்ம வாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதை அச்சீவ் பண்ண 3 கண்ட்ரிஸ் அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா. உங்களுக்கு இந்நேரம் இன்னொரு நேமும் இன்னும் வந்து ஞாபகத்துக்கு வந்திருக்கும். எஸ், விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண்மணி நம்ம ஊர் சேர்ந்த கல்பனா சாவ்லா. பட் அவங்க ஸ்பேஸ்க்கு போனப்போ அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தாங்க. ஸோ அவங்க அமெரிக்கனாக தான் கன்சிடர் பண்ணாங்க. இந்தியா ஜாப்பனீஸ் ஏரோஸ்பேஸ் ஏஜென்சியோட கொலாபரேட் பண்ணி 2025 லேண்டர் அண்ட் ரோவரை 3 லான்ச் பண்ணுறதுக்கான மிஷனையும், அதுக்கு அடுத்த 2 வீனஸ்க்கு ஒரு ஆர்பிட்டல் மிஷனையும் பிளான் பண்ணுறாங்க. இந்தியாவோட லாங் டேர்ம் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2030 இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுல இஸ்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2019 இஸ்ரோவோட ஃபார்மர் சீஃப் கே சிவன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக சொல்லலாம். அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வந்துட்டு இருந்த ஸ்பேஸ் ரேஸ் இப்போ வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டியது இஸ்ரோ வெஸ் நாசா அப்படின்னோ, இல்லை இஸ்ரோ வெஸ் சம் அதர் ஏஜென்சிஸ் அப்படின்னோ கிடையாது. இட் இஸ் டைம் டு சே இஸ்ரோ பிளஸ் நாசா ஆர் எனி அதர் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். இப்போது எல்லா கண்ட்ரியும் வந்துட்டு மற்ற நாடுகளோட நட்பு நாடுகளாக தான் இருக்க விரும்புகிறாங்க. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப தான் டெக்னாலஜிஸ், இன்னோவேஷன்ஸ், எஃபிஷியன்சிஸ் இது எல்லாமே அதிகமாகுது. அண்ட் ஆல்சோ காஸ்ட்டும் கம்மியாகும். இன்றைக்கி இஸ்ரோ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு உறுதுணையாகவும், இந்தியன் சயின்டிஸ்ட்க்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துருக்கிறது இந்தியன் ஸ்பேஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ, நாசா அண்ட் ஆல்சோ சோவியத் யூனியனோட இந்த ஒற்றுமையை வந்துட்டு கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட இந்த ஒற்றுமையை ஃபியூச்சர்லையும் நம்ம ஆதரிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோட பிகினிங்கில் நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, இட் ஹேஸ் அ ஹாப்பி எண்டிங். எஸ், என்ன தான் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு இருந்தாலும், 1975 இந்த ஸ்பேஸ் ரேஸுக்கு ஒரு என் பாயிண்ட் வந்துச்சு. எஸ், ஃபைனலி 1973 இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இறங்கினாங்க.
அதோட ரிசல்ட்டாக தான் 1975 ரெண்டு நாடும் சேர்ந்து அப்போலோ சோயஸ் அப்படிங்கிற டெஸ்ட் ப்ராஜெக்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. நம்ம இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த நட்பும் ஒற்றுமையும் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இடையிலையும் இருந்துச்சு அப்படின்னா நாட்டோட வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். டில் தென், திஸ் இஸ் ஜெய்சன் சைனிங் ஆஃப்.